பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் அரசு அதற்கேற்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அது ஆய்விலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு வாழ்வு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் அரசு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நவம்பர் 27 இருந்து காலவரையின்ற ஒரு வேலை எழுந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை 7வது ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டு அதில் எந்த அளவுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஊடகத்தின் வாயிலாகவே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசை பொறுத்தவரைக்கும் நிதிநிலை பார்த்துத்தான் அந்த நிதிநிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எந்த மாநிலத்திலும் இல்லையே, ஒரு மாநிலத்தில் இரண்டு மாநிலத்தில் மற்ற மாநிலத்தில் எங்குமே கிடையாது. அம்மா தேர்தல் வாக்குறுதியில அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான். நிதி ஆதாரம் இல்லையே, நிதி ஆதாரம் இருந்தா தானே எல்லாம் கொடுக்க முடியும். நிதி ஆதாரம் தானே முக்கியம். தமிழகத்தினுடைய நிதி ஆதாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். 7வது ஊதிய குழு அந்த வகையில 14,719 கோடி அதற்கு மட்டும் அரசு கூடுதலாக செலவழிக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு அந்த ஊதியக்குழு அடிப்படையில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிற அந்த தொகை மட்டும் 14,750 அகவழிப்பட வேற ஏற்றிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 1,200 கோடிக்கு மேலே வழங்க இப்படி அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது முறைப்படி அரசு அவர்களுக்கு தக்க உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை நிறைவேற்றி பங்களிப்பு ஓய்வு திட்டத்தின் பழைய ஓய்வு அதாவது அரசாங்கத்திற்கு எவ்வளவு நிதி சுமை இருக்கிறது அனைவருக்கும் தெரியும். அது அரசு ஊழியர்களுக்கு முழுக்க முழுக்க தெரியும். ஏன்னா அவள் தான் அந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றவர்கள். அரசு அரசாங்கத்துடைய நிதிகளுமே அவர்களுக்கு நன்றாக புரியும். அதற்கு ஏற்றவாறு அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவங்க நடக்குமா சார்? அவங்க அவங்களை அழைத்து பேச ஏற்கனவே பல முறை அழைத்து பேசியிருக்கிறாங்க. துறை அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சரும் துறை செயலாளரும் அவரை அழைத்து அவங்களுடைய ஒரே நோக்கம் பல முறை வந்து முதல்வர் மட்டும் எங்களை அழைச்சு பேசுறது இல்ல. அதுக்கு முந்தி இருந்த சிஎம் நன்றா பார்க்கணும். அவர்கள் வந்து 7வது ஊதியம் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது கடந்த காலத்துல கிட்டத்தட்ட 2 வருடம் வரை அதை நீடித்துதான் வழங்குவாங்க. ஆனா நாங்க அப்படி அல்ல, அவள் விரைந்து அவளுக்கு 7வது ஊதியத்தினுடைய சம்பள வீத உயர்வை வழங்கி இருக்கிறது அம்மாவுடைய அரசு. நாட்டுல எல்லாருமே கேட்கறது உறுதி, ஜனநாயக நாடு. அந்த அடிப்படையில் அவைய அவருடைய கருத்துமே தெரியும். ஆக ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு தகுதி இல்லாம இருக்காங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமலேயே ஒரு தவறான செய்தியை நாட்டு மக்களுக்கு செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எதிர்கட்சி தலைவருக்கு அந்த பதவிக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு தான் மக்கள் கருதுறாங்க, நானும் கருதுறேன். ஏன்னா இதை பூரம் சொல்லியாச்சு, இதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லலாம். அப்புறம் இந்த டெண்டர் விடுதலை யாருக்குமே முறையிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த டெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெண்டர் எங்கிருந்தாலும் போகலாம், இந்தியாவுக்குள்ள எங்கிருந்தாலும் போகலாம், வெளிநாட்டில் எங்கிருந்தாலும் போகலாம். யார் தகுதியானவங்க யார் வேணாலும் இருக்கலாம். ரெண்டாவது என்னன்னா முறைகேடு நடக்க முடியும்? அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2010 இதே நிறுவனத்திற்கு ராமலிங்கம் நிறுவனத்திற்கு சிலம் போடல குடிசை மாட்டு வாரியத்தில் சிங்கிள் டெண்டர்ல பாக்ஸ் டெண்டர்ல இவருக்கு 74 கோடி ரூபாயில டெண்டர். அது மட்டும் இல்லாம அவருடைய ஆட்சி காலத்தில் 10 டெண்டர் இருக்க இவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. இரண்டாவது விலைப்போட்டியை விலைப்பட்டியில் அதிகமாக கொடுக்குன்னு சொல்றேன். அந்த விலைப்பட்டியில் அதிகமாக கொடுத்துன்னு சொல்றதுக்கு